ஈர நாட்டு எண்ணெய் கப்பலை சிறைப்பிடித்த அமெரிக்கா. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் தற்பொழுது மிக பெரும் பதட்டம். ரஷ்யாவுக்கு எரிபொருளை ஏற்றிச் சென்று கொண்டிருந்த ஈரானுடைய எண்ணெய் கப்பல் ஒன்றை அமெரிக்காவுடைய கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளது. இந்த கப்பலில் 500,000 பரல் எண்ணெய்கள் எடுத்துச் செல்லப்பட்டதாகவும், அப்பொழுதே அந்த கப்பலை அமெரிக்கா கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளது. தமது சட்டவிரோத நடவடிக்கையை ஈரான் தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகவும், அதனாலேயே அந்த கப்பல் சிறைப்பிடிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது. ஏனைய நாடுகளுக்கு எண்ணெய் ஏற்றுமதி செய்வதற்கு ஈரானுக்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில், அதனை மீறி தனது எண்ணெய் வர்த்தகத்தில் ஈரான் ஈடுபட்டுள்ள நிலையிலேயே அந்த கப்பலை தாங்கள் சிறைப்பிடித்துள்ளதாக அமெரிக்கா விளக்கமளித்துள்ளது. இந்த கப்பலிலிருந்து 500,000 பரைகள் எண்ணெய்களின் விலை சுமார் பல மில்லியன் டாலர் பெறுமதியானவை என தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த முறையும் இவ்வாறான ஒரு கப்பல் அமெரிக்கா படையால் சிறைப்பிடிக்கப்பட்டு பின்னர் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையில் ஈரானால் சிறைப்பிடிக்கப்பட்டிருந்த 5 அமெரிக்காவுடைய மிக முக்கிய முகவர்கள் அடங்கியவர்கள் விடுதலை செய்யப்பட்டனர். அதன்பின் அந்த கப்பலை அமெரிக்கா விடுதலை செய்திருந்தது. அதேபோன்று அந்த கப்பலில் உள்ள எண்ணெய்களை வேறு இடங்களுக்கு ஏற்றி சென்று கொண்டிருந்த அமெரிக்கா கப்பல் ஒன்றையும் துரத்தி சிறைப்பிடித்தது ஈரான். இந்த சம்பவம் இடம்பெற்ற ஒரு வாரத்தில் தற்பொழுது அமெரிக்கா படையால் ஈரானுடைய இந்த கப்பல் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளது. ஈரானை வலிந்து தாக்கி அதனுடைய பொருளாதாரத்தை சீர்குலைத்து பலவீனப்படுத்தும் நடவடிக்கையில் அமெரிக்கா தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றது. அமெரிக்கா இஸ்ரேலுடன் இந்த கூட்டிணைந்த செயல்பாடு காரணமாக அதனை நன்கறிந்து கொண்ட ஈரான் அதற்கேற்ப தமது யுக்திகளை மாற்றி பொருளாதாரத்தில் அசுர வளர்ச்சி பெற்று வருகின்றது. அதனை ஏற்றுக்கொள்ள முடியாத அமெரிக்கா இந்த விளையாட்டை இப்படி செய்துள்ளது. துருக்கி நாட்டில் மொசாட் உளவாளிகள் 7 பேர் கைது. துருக்கிய நாட்டில் உளவு பார்த்து அந்த நாட்டுக்குள் பாரிய தாக்குதலை நடத்தும் சதி நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்த இஸ்ரேல் மொசாட் உளவுத்துறையைச் சேர்ந்த 7 பேர் தம்மால் கைது செய்யப்பட்டுள்ளதாக துருக்கிய காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். ஆயுதம் தாங்கிய இரகசிய போலீசார் இவர்கள் தங்கியிருந்த பகுதிகளை திடீரென சுற்றி வளைத்தனர். அதன்பொழுதே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். துருக்கியின் தலைநகர் இஸ்தான்புல் மற்றும் பேஸ்டன் இஸ்மீர் பகுதிகளில் தங்கியிருந்தவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக துருக்கிய போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். கடந்த சில வாரங்களுக்கு முன்னதாக 43 மொசாட் உளவாளிகளை துருக்கிய போலீசார் கொத்தாக தூக்கியிருந்தனர். அதன் பின்னர் இஸ்ரேலுக்கும் துருக்கிக்கும் இடையில் மிகப்பெரும் முறுகல் ஏற்பட்டது. பிளிங்டன் அவர்கள் துருக்கி சென்று இதில் கைது செய்யப்பட்ட சில முக்கியஸ்தர்களை விடுவிக்கும் இரகசிய பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதான தகவல் வெளியாகி இருந்தது. அவ்வாறான நிலையில் தற்பொழுது துருக்கிய படைகளினால் இந்த மொசாட் உளவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதும் துருக்கிக்குள் மிகப்பெரும் தாக்குதலை நடத்திட தொடர்ந்தும் மொசாட் திட்டங்கள் தீட்டி வருவதும் இதன் ஊடாக மீளவும் அம்பலமாகி இருக்கின்றது. அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது கடும் தாக்குதல். ஈராக் மற்றும் சிரியாவில் உள்ள அமெரிக்காவின் சட்டவிரோத இராணுவ தளங்களை இலக்கு வைத்து ஈரானுடைய ஆதரவு குழுக்கள் கடும் தாக்குதலை நடத்தின. ஈராக்கில் உள்ள ஜன் அல் அசாத் தளத்தையும் சிரியாவில் உள்ள அல் டன்பில் அமெரிக்க இராணுவ தளத்தையும் ஆளில்லாத வெடிகுண்டு விமானங்கள் மூலம் இலக்கு வைத்து இஸ்லாமிய எதிர்ப்பு அமைப்புகள் தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்திருக்கின்றனர். இந்த அமைப்பினுடைய மிக முக்கியமான இலக்குகளை சிரியா மற்றும் ஈராக்கில் அமெரிக்கா படைகள் கடந்த தினம் தாக்குதலை நடத்தியிருந்தனர். அந்த தாக்குதல் நடத்தப்பட்டு 24 மணித்தியாலத்துக்கு உள்ளாக அதே அமெரிக்கா படைகளின் இராணுவ தளங்கள் குறிவைத்து அடிக்கப்பட்டிருக்கின்றன. உங்களால் மட்டுமா அண்ணா முடியும், எங்களாலும் உங்களை அடிக்க முடியும், இந்தோ பாருங்கள் அடித்து விட்டோம் என விமானங்களை பறக்க விட்டு அந்த முகாமுக்குள் விழுந்து வெடிக்க வைத்து அமெரிக்கா படைகளுக்கு பலத்த இழப்பினை ஏற்படுத்தியுள்ளது. வேங்கை படைகளின் தாக்குதலில் துண்டை காணும் துணிய காணும் என ஓட்டம் பிடிக்க தயாராகி வருகிறது அமெரிக்கா படைகள். கடந்த 48 மணித்தியாலத்தில் சிரியா மற்றும் ஈராக்கில் உள்ள எல்லைப்புறங்களில் தாங்கள் காவல் பணிகளில் ஈடுபட்ட மாட்டோம் என
அமெரிக்கா படை அறிவித்திருந்தது. அதனால் அதனுடைய கூற்று, அமெரிக்கா படைகள் விரைவில் ஈராக் மற்றும் சிரியாவை விட்டு ஓட்டம் பிடிக்கப் போகின்றன, அதற்கு முன்னதாக தங்களால் முடிந்த அளவை முக்கி தாக்குதலை நடத்தி கொண்டு இருக்கின்றன என்பதை இந்த கள நிலவரங்கள் எடுத்து காண்பிக்கின்றன. காத்திருங்கள், விரைவில் சந்திப்போம். உங்கள் ஆதரவுக்கும் அன்பான கருத்துக்களுக்கும் எமது நன்றி உறவுகளே.